ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 19 இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சூப்பராக ஹேர் க்ரோத் தரக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபாலை மெயினாக கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேரை ஸ்ட்ராங்காக மாற்றி அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும். இது வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுறதோட நல்ல ஒரு பளபளப்பான ஹேரையும் கொடுக்கும். இது வந்து நம்ம முக்கியமாக இந்த ஹேர் பேக்கு நம்ம வாரத்தில் ஒரு தடவை போட்டு வரும்போது நம்ம ஷாம்புக்கு பதிலாக இது ஒரு கிளென்சராக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து அழுக்கெல்லாம் போய் எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் சாஃப்டான ஒரு ஹேரை கொடுக்கும். வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஹேரோட வறட்சியை போக்கி நல்ல ஒரு சாஃப்டான ஹேரை கொடுக்கும். அப்புறம் நல்ல ஹேர் வளர்ச்சியை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு ஒரு கிளென்சராக பயன்படும். நல்ல அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரதுனால ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதுவுமே நம்மளுக்கு அழுக்கெல்லாம் போக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வெந்தயம் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பொடுகு இருந்தால் கூட அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான சில்கியான ஹேர் கொடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக அடர்த்தியான ஒரு ஹேரை நம்மளுக்கு தரும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா அலசிட்டு நான் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு பகலில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதோட ஜெல் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இப்போ இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். இதுவுமே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா இதில் நிறைய ஜெல் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ இந்த பருப்பு பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பவுலில் பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ளாக் சீட் ஊற வச்சது நல்லா ஊறியிருக்கு, நல்ல ஜெல் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நல்லா கையால் பிசைஞ்சிட்டு இதை ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டிட்டு இந்த ஜெல்லை வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட 5 செம்பருத்தி பூக்கள் சேர்க்குறேன். செம்பருத்தி பூவும் நம்மளுக்கு ஹேர் வளர்ச்சியை தூண்டும். ரொம்பவே அடர்த்தியான ஹேரை கொடுக்கும். ஹேரை வந்து சாஃப்டாக மாற்றும். இப்போ இது கூட நம்ம வந்து ஃப்ளாக்ஸீடோட ஜெல்லை மட்டுமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹேர் பேக்கை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணக்கூட தேவையில்லை. நீங்கள் வந்து ஹேருக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது பவர் கட் ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து என் வீடியோவில் கொடுக்க முடியல. அதனால நான் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணினேன் அப்படின்னா, ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஷாம்பு கூட போட தேவையில்லை. அந்தளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா நம்மளோட ஹேரில் உள்ள அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய் ஹேர் வந்து சாஃப்டாக மாறிடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள் ஹேரில் ஆயில் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக்கில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து எப்போதும் போல இதை வந்து தண்ணி தெளிச்சு நல்லா தேய்ச்சி அலசிடுங்க. இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கிளென்சிங் மாதிரி. ஷாம்பு கூட போட தேவையில்லை. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் ஹேர். ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஹேர் க்ரோத் நடக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.